இவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பணம் வேணும் நான் அந்த பாட்டாள் மக்கள் கட்சியில் அன்புமணி சொல்லலையா அன்புமணி ஆகிய நான் அதுபோல அந்த டைட்டில் கொடுத்தது இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை எதுக்காக நான் இந்தாங்கம்மா தேங்க்யூ எதுக்காகனா இந்த பணம் எனும் நான் அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதில் அவ்வளோ பெரிய சூட்சமம் இருக்கின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக பார சொல்லிவாங்களேன். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் அந்த அந்த ஹெட்டோடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக. இப்போ இவங்களும் விபிடி 12 வந்து இந்த டீமில் வந்திருக்காங்க. இவங்க வந்து மாணிக்கம்பாளையம் நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்தவங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர்னாலே வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்கில் இருக்கும் ஆண்டர்பிரனர் ஸ்கில் இருக்கும் ஒவ்வொரு செல்லுலையும் ஜெயிக்கணும்னு வெறி இருக்கும் அது போல் வெறி உள்ள ஒரு பெண்மணி. இவங்க வந்து அடுத்த ஒரு ஈவெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் ஆண்டாள் வாஸ்து. அது என்னென்னா வந்து நாமக்கல் மோகனூரில் சரியாக 70-80 நாள் போன முறை உள்ள குழப்பங்களாக இல்லாமல் எல்லாருக்கும் வந்து கொரியரில் வந்து டோக்கன் அனுப்பிச்சு 2 நாள் ப்ரோக்ராம் 10,000 சாலகிராமம் கொடுக்க இருக்கின்றோம். அந்த ஈவெண்ட்டோடைய தலைவராக இவங்க தான் இருக்க போகிறாங்க. இவங்க கூட அந்த கணேசன் சார் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எங்கள் என்னுடைய ஆர்வியூர் எங்களுடைய ராஜமாதா மஞ்சுளா போன்றவங்களாம் வந்து இதில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். அந்த ஈவெண்ட்டை இவங்க நடத்துகிறேன். இவங்க என்னோடய அறிமுகமே ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான். ஏன் இவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஒரு லைஃப்பில் ஜெயிக்கணுன்றதுக்கான ஒரு முன்னுதாரணமாக வந்து நான் செல்வியை பார்க்குறேன். இந்த ஒர்க் இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணது எல்லாமே இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ங்க. தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ். இப்போ ஒன்றும் வேஸ்ட் கொடுத்துப்பா. இவர் வந்து வேலூர் சதீஷ். அப்போ இது கொடுப்பா. இது இல்லை வேஷ்டி பழம் இங்கே வாங்க போலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். எதுக்கு நான் நன்றியோடு ஆரம்பித்தா தான் விழா வந்து விளங்கும். இவர் வந்து ரொம்ப மிக சாதாரண ஆள் சார். ரொம்ப ஒரு இவரை பற்றி சொல்லலாம். கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ 1.5 வருஷம் மட்டும் ஷார்ப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து 100 சொக்கலிங்கத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஷார்ப்பாக ஆயிருக்காரு. வேலூரை சேர்ந்தவர். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் வாஸ்து கன்சல்டன்ட்டு. இவர் வந்து இந்த செல்வ ரகசியங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தார் கரெக்டாப்பா. அதுக்காக இந்த மரியாதை சார். இவருக்கும் ஒரு 1000 ரூபாய் பரிசு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. பெரிய ஆளாக வருவார் சார் அவர். மஞ்சுளா கொடுங்க. இவங்க வந்து ஆவடி மஞ்சுளா. இவங்களும் இந்த ப்ரோக்ராமோட ஸ்பான்சர். இவங்களை பற்றி சொல்லணும்னா அகெயின் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். ரொம்ப சாதாரண லெவலில் இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல இவங்க கணவர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 4 கடை ஆரம்பித்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா உழைப்பு 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 தான். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்கின்ற உண்மையை இவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி மஞ்சுளா. தேங்க்யூ சோகேண்டா. தேங்க்யூ. இவங்க பேர் வந்து மஞ்சுளா. திருமதி மஞ்சுளா. எப்பவுமே இவங்களை நான் எங்கேயாவது கூப்பிட்டு போனால் சொல்லுவேன் நான் இவங்க பையன் ஃபைனல் இயர் லா படிக்கிறான். ஏன்னா சின்ன பொண்ணு நினச்சக்கூடாதுல்ல. என் ஏஜோட என்ன 1 வயசு கம்மியாக 1 வயசு பெரியவங்களா நீங்கள்? சரி ஓகே. இவங்க வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க. அகெயின் வந்து அந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் இனத்தில் வந்து ஒரு இன்னொரு 10 வருஷத்தில் ஒரு டாப் லேடியாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக யாராவது ஒரு தொழில் சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா அதை மாற்றிக்கங்கன்னு சொல்லுவேன். பட் இவங்க தொழில் சரியில்லைன்னா இதோட பெட்டரான தொழில் போங்க. சில தொழிலில் சில இஷ்யூஸ் இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பண்ணாதீங்க. நான் சொல்கிற வரைக்கும் அதே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். இவங்க வந்து ஒரு பெரிய டிசைனர். லேடிஸ் இந்த ஜாக்கெட்டு ப்ளவுஸு அப்புறம் லேடிஸ் ட்ரெஸ் இதில் வந்து பெரிய டிசைனர். அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து அதாவது தமிழ்நாட்டோட குஜராத்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டோட குஜராத்னு பார்த்தீங்கன்னா
திருப்பூர் பொள்ளாச்சி ஏரியா தான். அந்த ஊரில் இருக்க பெண்மணிகள் நான் ஏற்கனவே இவங்களை பற்றி டிவியில் கூட சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் புடவைக்கு 10000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் போடக்கூடிய ஆட்கள். அதில் வந்து இவங்க தான் நம்பர் ஒன் அந்த ஏரியாவில். இவங்களும் இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர். இப்போ இவங்களும் என்னோடய டீமில் வந்து இணைஞ்சிருக்கேன். எனக்கு பிரபஞ்சு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு 100 பேர் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எங்கள் டீமில் இளமுருகன் சார் இருக்கார், அப்புறம் வந்து கணேசன் இருக்கார், செந்தில்ராஜோட பிரதரின்லா வந்து ஆனந்த் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து மஞ்சுளாவும் அடுத்து வருவாங்க. அதாவது எனக்கெல்லாம் இவங்கள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது அடுத்து நான் ஜாதிக்காகலாம் சொல்லலை. இந்த நீங்கள் உண்மையிலே கொங்கு வேளாளர் கவுண்டரி இன மக்கள் கூட பழகினு தான் தெரியும். அவங்களுக்கு அந்த பின்னாடி பேசுகிற புத்தி கிடையாது, உழைப்பை தவிர வேறு எதுவும் சிந்தனை இல்லாத ஒரு ஆட்கள். ஸோ ஐ திங்க் வந்து அடுத்த முறை பிறக்கணும், அந்த இடத்துல பிறக்கணுன்றது அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ மஞ்சுளா, ஐ எம் ப்ரௌட் த வெரி ப்ரௌட் தட் யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை டீம். நன்றி மஞ்சுளா. நன்றி, வணக்கம். காசு கொடுக்கணும்ப்பா, பாருங்க எவ்வளோ பெரிய கோடி தான் கேட்டு வாங்குறாங்க பாருங்க சார், பெரிய பணக்கார பொண்ணு சார். ஓகே, தேங்க்யூ. அந்த பேப்பர் கொடுத்துருங்க சார். இப்போ எப்படி பண்ணலாம் சார், க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் ஃபஸ்ட்டு போகலாமா? இல்லை உங்களுடைய மெஜாரிட்டி முடிவு தான் சார். இல்லை நான் கேட்குறேன், பணம் கேட்குறவங்களாம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. பணம் பேசுவோம் சார், ஷூராக பேச போகிறேன். நிறைய விஷயங்கள் சார், சும்மா இந்த விளக்கலாம் எங்கப்பா, விளக்கு எங்க இருக்குல்ல. ஓகே, இல்லை நிறைய விஷயம் பேச போகிறோம் சார், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணுறீங்க.